இந்த வீடியோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு அட்வைசரி பார்த்து பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிஆர் குறியீடு, ஜியோகோடிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் தி அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஏற்கனவே வந்து மேப் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அடிஷ்னல் பிஸ்னஸ் பிளேஸ்க்கும் வந்து இது வந்து மேப் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இது வந்து பிப்ரவரி 2023லேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் 2.05 crore அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக நம்ம பார்க்கலாம். ஒன் டைம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா பர்சனுக்கும், நார்மல் ஸ்கீம், காம்போசிஷன் ஸ்கீம், எஸ்இசெட் யூனிட்டு, எஸ்இசெட் டெவலப்பர், ஐஎஸ்டி, கேஷுவல் டாக்ஸ் பேயர், இவங்கெல்லாம் வந்து ஆக்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை கேன்சலாக இருந்தாலும் சரி, சஸ்பெண்டடாக இருந்தாலும் சரி, அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே ஜியோகோடர் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து பண்ண வேண்டியதில்லை, ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கோர் அமெண்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ், இதில் ரிஜிஸ்ட்ரேஷன், இதில் வந்து ஜியோகோடிங் பிஸ்னஸ் அட்ரஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே வந்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டா வரும். இன்கேஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இப்போ பண்ண சொல்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த டாக்ஸ் பேயருக்கு ஜியோகோடட் பண்ணல, அதனால் வந்து பண்ண சொல்லி ஆப்ஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் இதுக்கு மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா ஏற்கனவே இருந்த அட்ரஸ், இப்போ அப்டேட் பண்ண அட்ரஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். இதில் எதுவுமே பண்ணாததுனால வந்து எதுவுமே இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணால் மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் ஜியோகோடட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனாக்கா டிஃபால்ட்டாக வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். இது நம்மளோட லொக்கேஷன் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா இங்கே வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாக்க டைரெக்டாக வந்து அதுக்கு வரும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிஸ்னஸ் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிங்கன்னா இங்கே அட்ரஸ் காமிக்கும். இது கரெக்ட் அப்படின்னாக்க இந்த அட்ரஸ்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டைரெக்டாக வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தரைசர் சிக்னேட்டி சூஸ் பண்ணிட்டு பிளேஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக வந்து இவிசி மெத்தடு இல்லைனா டிஎஸ்சி மெத்தடில் சப்மிட் பண்ணிடலாம். ஒன்ஸ் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஃபைனல். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. மாத்திரதாக இருந்தால் கோர் அமெண்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இதே மாதிரி அடிஷ்னல் பிஸ்னஸ் பிளேஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கும் வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணணும். உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜியோகோடட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா இமீடியட்டாக வந்து பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னாக்க இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை தரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து மிஸ் பண்ணாமல் உடனே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.